RAM, ROM பார்த்தோம். இப்போ வந்து கேச் மெமரி. கேச் மெமரி ஒரு இன்ட்ரோடக்ஷன் ப்ரீவியஸ் வீடியோலையும் பார்த்தோம். ஸோ கேச் மெமரின்றது தெரியும் நம்மளுக்கு, வெரி ஹை ஸ்பீட், ஆல்சோ காஸ்ட் வந்து அதிகம். ஸோ இப்போ சிபிக்கும் மெமரிக்கும் நடுவில் இந்த கேச் மெமரி யூஸ் பண்ணுறோம். சிபி வந்து சம் டேட்டா தேவைப்படுதுன்னா மெயின் மெமரியிலேருந்து எடுக்காமல் கேச் மெமரிலேருந்தே அதை எடுத்துக்கலாம். சப்போஸ் கேச் மெமரியில் இல்லைன்னா தான் மெயின் மெமரிலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ கேச் மெமரின்றது ஒரு ஃப்ரீக்வெண்ட்லி ஆக்சஸ்டு டேட்டா வந்து அதில் இருக்கும். ஸோ அப்போ கேச் சிபி வந்து கேச் மெமரிலேருந்து டேட்டாவை ஈஸியாக எடுத்துக்கும். ஸோ இப்போ வந்து கேச் மெமரியோட சைஸ் வந்து கம்மியாக இருக்கும் வென் கம்பேர்ட் டு த மெயின் மெமரி. ஸோ இதோட ரெஸ்பான்ஸ் டைமும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். கேச் மெமரியோட ரெஸ்பான்ஸ் டைமும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதான் டயக்ராம், சிபியும் கேச் மெமரி மெயின் மெமரி. ஸோ சிபியூலேருந்து சிபியூக்கு சம் டேட்டா தேவைப்படுதுன்னா அது வந்து மெயின் மெமரிலேருந்து எடுக்கிறதுக்கு பதில் ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ் டேட்டா வந்து கேச் மெமரியில் இருக்கும், கேச் மெமரிலேருந்து எடுத்துக்கலாம். கேச் மெமரியில் டேட்டா இல்லைனா தான் சிபி வந்து மெயின் மெமரிலேருந்து எடுத்துக்கும். நெக்ஸ்ட் செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ். செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா பர்மனெண்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் டேட்டாவை. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி அ நான் வாலட்டைல். செகண்டரி ஸ்டோரேஜ் வந்து பேக்கப் ஸ்டோரேஜ்னு சொல்லலாம். செகண்டரி ஸ்டோரேஜோட எக்ஸாம்பிள்ஸ் ஹார்ட் டிஸ்க், சிடி, டிவிடி, ப்ளூரே டிஸ்க் இதெல்லாம் சொல்லலாம். ஸோ ஹார்ட் டிஸ்க்ன்றது ஒரு மேக்னெட்டிக் டிஸ்க் யூஸ் டு ஸ்டோர் டேட்டா. ஸோ ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா கம்ஸ் வித் சிங்கிள் ஆர் டபுள் சைடட் டிஸ்க். ஸோ சிங்கிள் சைடாகவும் இருக்கும் இல்லை டபுள் சைட் டிஸ்காகவும் ஹார்ட் டிஸ்க் இருக்கும். நெக்ஸ்ட் சிடி. சிடி ரோம் மேட் ஃப்ரம் 1.2 மில்லிமீட்டர் திக் பாலிகார்பனேட் பிளாஸ்டிக் மெட்டீரியல். ஸோ தின் லேயர் ஆஃப் அலுமினியம் ஆர் கோல்ட் இஸ் அப்ளை டு த சர்ஃபேஸ். ஸோ சிடின்றது பார்த்தீங்கன்னா அதோட கெப்பாசிட்டி சைஸ் வந்து 700 MB தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து சிங்கிள் சைடட் சிங்கிள் லேயர் தான் இருக்கும் சிடின்றது. ஸோ இது பார்த்தீங்கன்னா மோட்டார் யூஸ் பண்ணி யூ கேன் ஏபிள் டு ரொட்டேட் திஸ் சிடி பிளேயர் டிஸ்க். நெக்ஸ்ட் வந்து டிவிடி, டிஜிட்டல் வெர்சடைல் டிஸ்க். ஸோ டிவிடி சிடி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்டிக்கல் டிஸ்க் தான். ஏன் ஆப்டிக்கல் டிஸ்க்னு சொல்கிறோன்னா சிடி பார்த்தீங்கன்னா ஒரு லேசர் லைட் யூஸ் பண்ணி தான் சிடி வந்து நம்ம ரைட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து ரெட் லேசர் யூஸ் பண்ணுறோம். டிவிடி பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் வெர்சடைல் டிஸ்க் டிவிடி. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ரெட் லேசர் யூஸ் பண்ணி தான் நம்ம ரைட் பண்ணுறோம் டேட்டாவை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி வந்து 4.7 GB, மோர் தென் 6 times ஆஃப் எ சிடி. ஸோ டிவிடி பார்த்தீங்கன்னா ஆஃபன் யூஸ் டு ஸ்டோர் மூவிஸ் அட் ஏ பெட்டர் குவாலிட்டி. இட்ஸ் ஆல்சோ ரீட் வித் எ லேசர். இது பார்த்தீங்கன்னா 12 cm டயாமீட்டர் டிஸ்க் வித் சிங்கிள் சைடட் சிங்கிள் லேயர் 4.7 GB. இது டபுள் லேயர் யூஸ் பண்ணும்போது 8.5 GB கெப்பாசிட்டி வந்து டிவிடியில் இருக்கும். ஸோ இதுவே டபுள் சைடட் டபுள் லேயர் அப்படின்னு யூஸ் பண்ணும்போது 17 GB வரைக்கும் இதோட கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ நார்மலாக 8 cm டிவிடி பார்த்தீங்கன்னா 1.5 GB கெப்பாசிட்டி இருக்கும். பார்த்தீங்கன்னா டபுள் லேயர்டு சைடு அது பார்த்தீங்கன்னா கோல்டு கலரில் இருக்கும். சிங்கிள் லேயர்டு சைடு வந்து நார்மலாக சில்வர் கலர்டாக இருக்கும் லைக் ஏ சிடி. நெக்ஸ்ட் வந்து ஃப்ளாஷ் மெமரி டிவைசஸ். ஸோ ஃப்ளாஷ் மெமரி இஸ் அன் எலக்ட்ரானிக் நான் வால்டைல் மெமரி. ஸோ தட் கேன் பி எலக்ட்ரிக்கலி எரேஸ்ட் அண்ட் ரீப்ரோக்ராம்டு. இட்ஸ் லைக் ஏ இஇபோம் ஆர் வி கேன் சே இபோம், எலக்ட்ரிக்கலி எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி ஆர் EEPROM, we can say erasable programmable read only memory. So example for flash memory பாத்தீங்க pen drive memory card இதெல்லாம் சொல்லிக்கலாம். So flash memory வந்து நம்ம personal computer ல யூஸ் பண்ணலாம். That is PC, personal digital assistants PDA அதுல யூஸ் பண்ணலாம். Digital audio players, digital camera, mobile phones இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். So PDAன்றது பாத்தீங்கன்னா handheld PC னு சொல்றோம். Personal digital assistantன்றது handheld PC. That's all. Looks like a mobile phones தான். டச் ஸ்க்ரீனாகவும் யூஸ் பண்ணலாம் இல்லை பட்டனாகவும் யூஸ் பண்ணலாம்.
இப்போ மாடர்ன் டேஸில் அதை வந்து பர்சனல் டிஜிட்டல் அசிஸ்டன்ஸ்னு வந்து இது பண்ணியிருக்காங்க, டிமாடிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஒய்ஃபை எல்லாமே நெட் எல்லாமே கனெக்ட் பண்ணிக்கலாம், அதுதான் பிடிஏ. ஸோ ஃப்ளாஷ் மெமரி வந்து ஆஃபர்ஸ் ஃபாஸ்ட் ஆக்சஸ் டைம், ஸ்பீடாக இருக்கும். ஸோ டைம் டேக்கன் டு ரீட் ஆர் ரைட் ஏ கேரக்டர் இன் த மெமரி, அதுதான் வந்து ஆக்சஸ் டைம். ஸோ கெப்பாசிட்டி ஆஃப் த ஃப்ளாஷ் மெமரி பார்த்தீங்கன்னா 1 GB to 2 TB அப்படி இருக்கும். ப்ளூரே டிஸ்க் பார்த்தீங்கன்னா இது அட்வான்ஸ்ட் ஆஃப் த டிவிடி, இதுவும் வந்து ஆப்டிக்கல் டிஸ்க் தான், சிமிலர் டு டிவிடி. ஸோ இது அட்வான்ஸ்ட் டைப் ஆஃப் த டிவிடி. ஸோ அடுத்தது டிவிடிக்கு அப்புறம் ப்ளூரே டிஸ்க். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பிளே ஸ்டேஷன் கேம்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், ஹை டெஃபினேஷன் ஹெச்டி மூவிஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த லேசர் லைட் வந்து ப்ளூ வயலட் ரேஸ் அப்படி இருக்கும், அப்படி அதில் ரெட் லேசர் யூஸ் பண்ணுறோம் டிவிடியில் சிடியில். இந்த ப்ளூரே டிஸ்கில் வந்து ப்ளூ வயலட் ரேஸ் யூஸ் பண்ணுவோம். So this is more than 5 times the capacity of a DVD. So இதுல பாத்தீங்கன்னா டோட்டலா டபுள் சைடட் டபுள் லேயர் வந்து அப் டு 50 GB ஆஃப் டேட்டா வந்து இதுல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது 5 times, மோர் தென் 5 times த கெப்பாசிட்டி ஆஃப் ஏ டிவிடி, அண்ட் ஆல்சோ அபோவ் 70 times ஆஃப் ஏ சிடி. ஃபார்மெட் வாஸ் டெவலப் டு எனேபிள் ரெக்கார்டிங் ரீரைட்டிங் அண்ட் ஆல்சோ பிளேபேக் ஆஃப் ஹை டெஃபினேஷன் வீடியோ as well as storing large amount of data. So DVD பாத்தீங்க red laser யூஸ் பண்ணி to write and read the data. Blu-ray யூஸ் பண்றது already said blue violet laser to write. So this called as a Blu-ray disc. Next வந்து ports and interfaces. Motherboard of a computer பாத்தீங்கன்னா many input output sockets இருக்கும். That is going to be connected with the ports and interfaces on the rear side of a computer. Rear side னா on the back side of the computer. External devices connected to the ports and interfaces. So external devices paathina the serial port, parallel port, idella vandu and the ports le port oda types. So serial port nu paathina to connect the external devices with old computers. So serial port nu paathina old computers la use pannuvom, ipa use pandrad illa. Used for a telecommunication cables are used pannirukom. RS-232 port use pannirukom. அதுதான் இந்த இமேஜில் கொடுத்துருக்கேன், டாப் சைடு ரைட் சைடில் கொடுத்துருக்கேன். தட் இஸ் RS-232 போர்ட் அந்த கேபிள். பேரல் போர்ட் பார்த்தீங்கன்னா டு கனெக்ட் த பிரிண்டர்ஸ் ஸ்கேனர்ஸ் அதுக்கெலாம் வந்து பேரல் போர்ட் யூஸ் ஆகும். செகண்ட் டயக்ராம் தான் பேரல் போர்ட், அது 25 pins இருக்கு பேரல் போர்ட்டில். சீரியல் போர்ட்னா தட் இஸ் கோயிங் டு டிரான்ஸ்ஃபர் சிங்கிள் பிட் அட் ஏ டைம். பேரல் போர்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பிட்ஸை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், 8 பிட், 16 பிட், 32, 64 பிட், நிறைய பிட்ஸை வந்து that can able to transfer. USB port namak ellarkume theriyum. So to connect external devices like camera, scanner, mobile phones, external hard disk and printers to the computer. So normal 2.0 adala irukum USB port, pen drive connect pandrathu adala use pannuvom. So 3.0 nradhu ipa adutha version, third major version of the universal serial bus, that is USB standard to connect computers with other electronic gadgets. So 3.0 that is going to transfer up to 5 GB per second. So the per second ku ivlo data nam transfer pannalam 5 GB. So adutha version pathinga USB 3.1 3.2 release panirukanga. So idhu dhaan USB 3.0 ports, the diagram la represent pannirukanga. So VGA connector theriyum nammalku, so LCD projector la adukala use pannuvom, and cable vandu computer la connect pannittu namma LCD projector la use pannikalam. ஆடியோ பிளக்ஸ், ஆடியோ பிளக்ஸ் வந்து இந்த ஸ்பீக்கருக்கு மைக்ரோஃபோன் ஹெட்ஃபோன்ஸ்க்கு அதெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணலாம். PS2 போர்ட் வந்து டு கனெக்ட் மவுஸ் அண்ட் கீபோர்ட் த கம்ப்யூட்டர், அதை யூஸ் பண்ணிக்கலாம். SCSI ஸ்மால் கம்ப்யூட்டர் சிஸ்டம் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா டு கனெக்ட் தி ஹார்ட் டிஸ்க் டிரைவ்ஸ் அண்ட் ஆல்சோ நெட்ஒர்க் கனெக்டர்ஸ்க்கு யூஸ் ஆகும், நெட்ஒர்க் நெட்டுக்கு. ஸோ இதை இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க டயக்ராமில், மவுஸ் போர்ட்டு keyboard port, that is for PS2 port. PS2 port அது வந்து டு கனெக்ட் த மவுஸ் அண்ட் கீபோர்ட் டு பிசி. நெட்ஒர்க் போர்ட்ன்றது நம்ம இப்போ சொன்னது தான் SCSI ஸ்மால் கம்ப்யூட்டர் சிஸ்டம் இன்டர்ஃபேஸ், அது நெட்டுக்கெலாம் யூஸ் பண்ணலாம், லேண்ட்லைன் அதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து விஜிஓ போர்ட் தான் ஃபார் ப்ரொஜெக்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் HDMI போர்ட் அதையும் பார்க்க போகிறோம். USB போர்ட் நம்ம ஆல்ரெடி தெரியும், பென்ட்ரைவ் அதை கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சீரியல் போர்ட்டும் கோல்டன் டேஸ்ல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்.
is to transfer a single bit at a time. So by using a so serial port pathinga nam already paathirukom telecommunication cables ala use panikala. So olden days la use panirukom, nowadays computer la serial port varadilla. So RS232 port adhu use panikala next power supply. So adhu pathinga high definition multimedia interface HDMI. So multimedia endra theriyum nammalku, combination of audio and video. So high definition multimedia interface is an audio video interface which is going to transfer the uncompressed video and audio data from a video controller. So idha pathina nama lcd projector la illa perka tv la the computer monitor la adalla vandha nama transfer panni display pannikalam hdmi cable use panni the datas la vandha nama tv la paathukalam lcd projector la computer monitor la nama the datas அது வந்து அந்த வீடியோ அதெல்லாம் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். அதுதான் அந்த HDMI கேபிள் யூஸ் ஆகுது. சீரியல் அண்ட் பேரலல் போர்ட். ஸோ இதுதான் சீரியல் போர்ட் ஒரு டயக்ராம் இமேஜஸ். அடுத்தது பேரல் சீரியல் ரெண்டுமே இருக்கு. ஸோ பேரல் ஆல்ரெடி சே 25 பின்ஸ் யூஸ் பண்ணுறோம். இட் இஸ் கோயிங் டு டிரான்ஸ்ஃபர் மெனி பிட்ஸ் லைக் 8, 16, 32 பிட்ஸ், 64 பிட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். இது ஹெட்ஃபோன் பிளக்ஸ். ஹெட்ஃபோன் பிளக்ஸ் வந்து நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறோன்றது ஒரு டெஸ்ட். ஐ அம் கிவிங் சம் க்வெஸ்சன்ஸ், அது வந்து ஆன்சர் அப்படின்றது அப்படியே பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் செட் டு பி எ பிரெயின் ஆஃப் எ கம்ப்யூட்டர். ஸோ பிரெயின் ஆஃப் எ கம்ப்யூட்டர்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ ப்ராசர் தான். மைக்ரோ ப்ராசர் பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், டைப்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசர் அதெல்லாம் பார்த்தோம். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் தி பார்ட் ஆஃப் ஏ மைக்ரோ ப்ராசர் யூனிட். ஸோ கேட்ச் மெமரி தான், இட்ஸ் நாட் தி பார்ட் ஆஃப் ஏ மைக்ரோ ப்ராசர் யூனிட். ஸோ ஹவு மெனி பிட்ஸ் கான்ஸ்டியூட் எ வேர்ட். ஸோ வேர்டுன்றது பார்த்தீங்கன்னா determined by the processor used. So on the process ketha mari word vandu differ aagum. Thank you.